Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மூலிகைகளை பயன்படுத்தி இயற்கை குளியல் பொடி தயாரிப்பது எப்படி அதை போற்றி பார்ப்போம். அழகை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது. அழகான முகத்தை பெற இன்றைக்கு பலவிதமான ரசாயன கலவைகளை முகத்தில் பூசுகின்றனர். சிலர் அழகு நிலையங்களை நோக்கி படையெடுக்கின்றனர். முகத்தையும் சருமத்தையும் பேணி பாதுகாக்க இயற்கை மூலிகைகள் நம்மிடையே நிறைந்து கிடக்கின்றன. பல வாசனை சோப்புகளால் பவுடர்களாலும் உடலில் ஒவ்வாமை ஏற்பட்டு சருமம் பாதிக்கப்படுகிறது. இதனால் 30 வயதிலேயே முக சுருக்கம் தோல் சுருக்கம் ஏற்படுகிறது. மேலும் அன்றாடம் உண்ணும் உணவில் சத்துக்கள் இல்லாததாலும் சரியாக நீர் அருந்தாததாலும் சருமம் வறட்சி அடைகிறது. சரும பாதிப்புகளுக்கு இயற்கை மூலிகைகளை கொண்ட குளியல் பொடிகளை உபயோகப்படுத்தினால் சருமம் பல பலப்பதுடன் பாதுகாப்பும் கிடைக்கிறது. இப்போது இந்த குளியல் பொடி தயாரிக்க என்னென்ன வேண்டும் என்று பார்ப்போம். சோம்பு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம், வெட்டி வேர் 200 கிராம், அகில் கட்டை 200 கிராம், சந்தனத்தூள் 300 கிராம், கார்போக அரிசி 200 கிராம், தும்மராஷ்டிரம் 200 கிராம், விலாமிச்சை 200 கிராம், கோரைக்கிழங்கு 200 கிராம், கோஸ்டம் 200 கிராம், ஏலரசி 200 கிராம், பாசிப்பயிறு 500 கிராம். இவைகளை தனித்தனியாக காய வைத்து தனித்தனியாக அரைத்து பின் ஒன்றாக கலந்து வைத்துக்கொண்டு தினமும் குளிக்கும்போது தேவையான அளவு எடுத்து நீரில் குளித்து வந்தால் உடல் முழுவதும் நறுமணம் வீசும். இவ்வாறு தொடர்ந்து குளித்து வர சொறி, சிரங்கு, தேமல், படர்தாமரை, கரும்புள்ளி, வேர்க்குரு, கண்களில் கருவளையம், முகப்பரு, கருந்திட்டு முதலியவை மாறும். மேலும் உடலில் உண்டாகும் நாற்றமும் நீங்கும். மேனி அழகு பெறும். இது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயன்படுத்த உகந்த வாசனை குளியல் பொடியாகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.